டிரைவர் ஹார்ட் அட்டாக்கு, கண்டக்டருக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு நிறைய செய்திகள் வருது. இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து உளவியல் ரீதியாக எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதனுடைய உளவியல் வீடியோ விழிப்புணர்வு தான் இந்த பதிவு. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பஸ் கண்டக்டர் டிரைவர்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இன்றைக்கி நான் பார்த்த இன்சிடென்ட் என்னென்னா, உடுமலையிலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய பஸ்ஸில் வந்து கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி திடீர்னு அவருக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். மக்கள் எல்லாமே வந்து பதறி அடிச்சுட்டு வண்டியை நிறுத்தி அவருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் சுடுதண்ணெலாம் வாங்கி கொடுத்தாங்க. அவரால் அதை முடியல, கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் அங்கிருந்த பெண்கள் பலர் வந்து அந்த முன் சீட்டினால் ரொம்ப, அதாவது ஒரு பதட்டம் இல்லாமல் அவரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு அவருடைய ஒரு தாய்த்தன்மையோடு அவர் கவனிச்சிட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே அந்த பெண்கள் வந்து பிரபஞ்சத்தின் பிரதிநிதிகள் என்று சொல்கிறோம். டிரைவர்கிட்ட சொல்லி உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு டிரைவர்கிட்ட சொன்னால், டிரைவர் உடனே அவ்வளவு ஸ்பீடாக அந்த உயிரை காப்பாற்றுங்கிற ஒரு வேகத்தோடு. இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு டிரைவர் கண்டக்டர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்புள்ள ஒரு வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். மேலும் இதை சொல்வதற்கு ஒரு உளவியல் நிபுணர், உளவியல் நிபுணத்தினுடைய சிஓ என்ற முறையில் வந்து நாங்கள் பெரும்பாலும் இந்த டிரைவிங் கண்டக்டிங் உள்ளவங்களுக்கு நிறைய உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு, மன அழுத்தம், அதே மாதிரி ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு, பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், பேசஞ்சருடைய ஸ்ட்ரெஸ், இதிலிருந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான உளவியல் விழிப்புணர்வை கொடுக்கணும் நாங்கள் விரும்புகிறோம் என்ற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த டிரைவர் வந்து உயிரை காப்பாற்றுங்கிற எண்ணத்தோடு ஓட்டிகிட்டு வந்து அந்த ஃபஸ்ட் எய்டு கொடுக்க வச்சாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து மக்கள் பதட்டத்தோடு, அதாவது முழு பஸ்ஸில் உள்ள பேசஞ்சர் அத்தனையாக பதட்டத்தோடு அவருடைய உடல்நலம் நல்லா இருக்கிறதுக்காக எல்லாமே கீழே இறங்கி ஓடி போய் பார்த்தாங்க. குடும்பங்களம் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனையில் ஃபஸ்ட் எய்டு சிறப்பாக கொடுத்து பக்கத்தில் ஆம்புலன்ஸ் அழைச்சாங்க. இல்லை பதினஞ்சு நல்லானோன்னா மறுபடியும் உடுமலைப்பட்டிக்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ்ஸை மாற்றி விட்டாங்க. இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, அந்த பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறையில் ஒரு உளவியல் நிபுணருங்கிற முறையில் நாங்கள் நிறைய வாட்ச் பண்ணணும் எப்படி நடக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு பேசஞ்சர், அதாவது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் சொல்கிறாரு, அவர் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் சொல்கிறாரு, பட் மெடிக்கலாக செக் பண்ணா தான் உண்மை என்னென்னு தெரியும். ஆனால் நாங்கள் உளவியல் நிபுணர் முறையில் அவர் வருது டிக்கெட் கொடுக்குறப்ப வந்து ஒருத்தர் 31 ரூபாய்க்கு 40 ரூபா கொடுத்துட்டு அவர் 1 ரூபா கொடுங்க நான் 10 ரூபா தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து அதை கவனிக்காமல் செல்ஃபோன் பார்த்துட்டு அதை செஞ்சுட்டு திடீர்னு 9 ரூபா கொடுக்காம போகிறீங்க அப்படின்னு சங்கடப்படுறாரு. உடனே இவர், நான் ஒன்று என்ன சொன்னேன், 1 ரூபா கொடுத்தா 9 ரூபாய்க்கு போல 10 ரூபா தரேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. அதே காதல் வாங்காமல் அந்த பேசஞ்சர் இருக்கிறாரு. இன்னொரு பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டு வாங்கணுங்கிறத 2 முறை மாற்றி மாற்றி சொல்கிறாரு. வாவிப்பாளையம்ங்கிறாரு, இன்னொரு இதில் வந்து அந்த ஒருங்கிற டிக்கெட்டை இவர் கிழிச்சிட்டார். அவர் சொன்ன ஒரு கிளிஸ்டர் இல்லைங்க, வேறு பக்கத்தில் இன்னொரு இடம் சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த கன்ஃபியூஷன் எங்கே முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் நிறைய பார்த்தது என்னென்னா, நிறையா ஃபோன் பேசிட்டு, இதை கல்லூரி மாணவர்களும் சரி அல்லது சாதாரண மனிதர்களும் ஃபோன் பேசிட்டே கண்டக்டர்கிட்ட எதுவும் பேசதே கிடையாது. ஒரு தடவை நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, ஃபோன் பேசிட்டு வர்றாரு, அந்த ஸ்டாஃப் தாண்டிடுச்சு, ஆனால் அவர் டிக்கெட் வாங்கவே இல்லை. இவர் போய் கண்டக்டர் போய் ஏன் டிக்கெட் வாங்கலைன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃபோன் பேசிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்தால் தருவோம் கேட்டுப்போம்லாங்க. நான் தான் வந்து கேட்டேன், நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்கவே இல்லையே அப்படிங்கிறார். செல்ஃபோனை வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தால் எப்படி கேட்கும்னா, பர்சனல் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சங்கடப்படுறாரு. அப்போ இன்றைய சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொடுற அளவுக்கு வந்து காமன் சென்ஸ் அப்படிங்கிறது கூட சொல்லிக்கலாம். நாங்கள் உளவியல் ரீதியில் என்ன சொல்கிறோம்னா, சோசியல் எம்பதி அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு இருக்காது, அதே மாதிரி சோசியல் சிம்பதிங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. அப்போ ஏன்னா எல்லாமே பெரும்பாலும் வசதியின் அடிப்படையில் வளர்க்கப்படக்கூடியவர்களை தவிர மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குறைவாக இருக்குது. அதனால் டிரைவர் கண்டக்டர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக கையாள வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் அல்லது நிறைய இந்த பிரச்சனை வர்றதுக்கு, நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷனில் வந்து நாங்கள் பார்த்த கேசஸ்னா, அடிக்கடி நியாயத்தை எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த ஹார்ட் ப்ராப்ளமாக வந்தது அல்லது நெஞ்சு அடைச்ச மாதிரி உட்காந்த மூச்சு அடைச்சிருந்தா உட்காந்த கண்டக்டரும் கூட அவர் நியாயத்தை பேசுகிறாரு. ஆனால் பேசஞ்சர் எல்லாமே வந்து அவங்க சைடு உள்ள தவறை வந்து மறைக்கிறதுக்கு தான் பேசுகிறாங்க. அப்போ ஒரு மனிதர் நியாயமாக இருக்கிறப்போ வந்து இன்னொரு மனிதர் வந்து தன்னுடைய தவறை மறைச்சிட்டு அதுதான் நியாயம்னு பேசுகிறப்ப இந்த முரண்பாடுகள் தான் பல பேர்த்துக்கு வந்து அது கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக மாறிடும், அது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்காக வந்துடும். இது ஃபேமிலியிலும் கூட இருக்கும். ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்து
அல்லது ஒய்ஃப் வந்து வெளியில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வர்றாங்க அப்படின்னா அதை வீட்டில் உள்ளவங்க வந்து நீ என்ன பெரிய கஷ்டப்படுற, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படுறாங்க அப்படின்றவாங்க. அப்போ இந்த மாதிரி பல முரண்பாடுகளை சந்திக்கும் பொழுது அவங்க உடலில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக்காக ஃபார்ம் ஆகிடும். எங்ககிட்டயே நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், ஆஃபீஸ்லேயோ ஐடி இண்டஸ்ட்ரியிலையோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வயிறு உப்பணமாக இருக்கும், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுடைய கன்சல்டேஷன் எடுத்த முன்னாடி அந்த ப்ராப்ளத்தோடைய ரூட் காசஸ் கண்டுபிடிச்ச முன்னாடி நார்மல் ஆகிடும். அப்போ என்னன்னு சொன்னால், அடிக்கடி குடும்ப விவகாரங்களையோ தொழில் விவகாரங்களையோ முரண்பாடாக நியாயத்துக்கு புறம்பாக பேசக்கூடியவர்களை நம்ம சந்திக்கும் பொழுது அது உடலில் குடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த குடலில் வந்து அதிகமாக வந்து கேஸ்ட்ரிக் உருவாயிரும். சிலருக்கு வந்து அப்போயே வந்து வாயு பிரிகிற மாதிரி, அது கேஸ்ட்ரிக் பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஒரு சிலருக்கு நெஞ்சு அடைப்பாக இருக்கும், மூச்சு வாங்குறதுல கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து உடல் தளர்வடைஞ்சிடும். அப்போ எப்போவுமே நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கிறத விட நம்ம இந்த மனிதர்கள் இப்படித்தாங்கிறது புரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் பெருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து வசதியினால் வளர்த்தப்படுறவங்க, அடுத்தவங்களுடைய கஷ்டமே தெரியாது. நிறைய நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அப்பா அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைனா கூட கண்டுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் வளர்த்தப்படுறாங்க. அதை பெற்றோர்களும் பெருமையாக எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும் அதனால தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸ் சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு வந்து அம்மாவை நடுத்தடத்தில் விட்டுட்டு தன்னுடைய லவ்வரோடு ஓடி போயிடுச்சு. அந்த அம்மாவை கூப்பிட்டு டிவியில் இன்டர்வியூ பண்ணுறாங்க, இல்லை என் பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த கூட்டிகிட்டு போனவன் தான் மோசம் சொல்லுது. தன்னுடைய பொண்ணை அந்த அம்மா வந்து நல்லதுன்னு அதாவது நல்லதுன்னு தான் சொல்லுதே தவிர அது செஞ்ச தவறை ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, என்ன இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னா, இல்லை என் பொண்ணு நல்லவுதான் சொல்லுது. அப்போ தன்னுடைய மகள் செய்யக்கூடிய தவறையும் கூட நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த டிரைவர் கண்டக்டர் வந்து ரோடு வயலன்ஸ்னு சொல்கிறோம். ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரன் அடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டில் போயிட்டுருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து காரில் மற்றவங்க திருப்புறதும் கூட அவங்க வந்து அதை யோசிக்க மாட்டாங்க, திடீர்னு திருப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் வந்து பல்வேறு சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்புறம் டிரைவர் கண்டக்டர்கிட்ட நாங்கள் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு முரண்பாடுகள் பிரச்சனை வருது, குடும்ப முரண்பாடுகள், தொழில் முரண்பாடுகள், அல்லது பேசஞ்சருடைய முரண்பாடு வருது, அதனால் வயிறு உப்புணமாக ஆகிடுது, கேஸ்ட்ரிக் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் உளவியல் ஆலோசனை எடுத்துக்கிறதும் நல்லது. அது எடுத்துக்கிறதுங்கிறது தொடர்ந்து உங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் வந்து பகுப்பாய்வு செய்வதற்கு குறைஞ்ச அளவு 3 மாதங்கள் தேவை என்ற விழிப்புணர்வோடு, ஏதாவது உங்களுக்கு மன கஷ்டம் எதிர்ந்தாலும் சரி அதை பக்கத்தில் சொல்லி அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் நல்லா போயிருங்கிற எண்ணத்திலிருந்து மாறி உளவியல் ரீதியாக உடல் பிரச்சனைக்கான உளவியல் காரணங்களை கண்டறிந்த மாத்திரையில் தான் நோயிலிருந்து விடுபட முடியும். பஸ் என்ஜினில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தன்னுடைய பிரச்சனையை வெளியில் சொன்னால் நல்லாயிருன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனையை வெளியில் சொன்னால் நல்லாகாது, அதிகந்தாகும். பிரச்சனையை யார்கிட்ட சொல்லணும்? உடல் சார்ந்த நிபுணர்கள், உளவியல் சார்ந்த நிபுணர்கள்ட்ட சொல்லையில் தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, பக்கத்தில் சொல்கிறனால பிரச்சனை தீருங்கிறது ஒரு அறிவியலுக்கு புறம்பான செய்தி என்ற விழிப்புணர்வோடு டிரைவர் கண்டக்டர்களை நாங்கள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் முரண்பாடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தொழில் அடிப்படையில், குடும்ப அடிப்படையில், நட்படிப்படையில், இதிலிருந்து விடுபட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.